ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபேமஸான பர்சன்ஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். நேம் கலாநிதி மாறன், அனிருத் ரவிச்சந்தர். நிக் நேம் இவங்களை கலாநிதி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவர் அனிருத் அண்ட் ராக் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவர் மீடியா பரோனாக இருக்காங்க. அனிருத் மியூசிக் டைரக்டர், கம்போசர் அண்ட் சிங்கராக இருக்காரு. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்காருங்க. இன்னைக்கு வரைக்கும் அனிருத் சொல்லவே தேவையில்லை, அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 3 தான், ஆனால் அதுவே சூப்பர் டிப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லாத தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இவருக்கு நல்ல ஒரு சான்ஸாக போச்சு. அதனால அவர் எந்த படம் பண்ணாரும் அந்த படம் மியூசிக்னாலேயே ஹிட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு செம ஃபேமஸ் பர்சன் ஆகிட்டாருங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், கலாநிதி மாறன் அவர்கள் 24 July 1965, இவர் 16 October 1990 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு இவருக்கு 58, அனிருத்க்கு 33 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஜெயிலருடைய சக்ஸஸ் எல்லாருமே செம மாசாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொடியூசரான கலாநிதி மாறன், நம்ம ரஜினி, நெல்சன், இப்போ மியூசிக் டைரக்டர் அனிருத்க்கு அப்படியே வகை வகையாக காரை அள்ளி கொடுக்குறாருங்க. அது கோடிக்கணக்கில் உண்டான கார் தான், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆனால் என்னதான் ப்ரொடியூசராக இருந்தாலும் அவர் வச்சுக்காம எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பாராட்டிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் 173.75, வெயிட் 75.62, ஹேர் கலர் பிளாக் அண்ட் பிளாக், ஐஸ் கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர்ல இருக்குங்க. இந்த மாதிரி நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், கலாநிதி மாறன் அவர்களுடைய அம்மா நேம் மல்லிகா மாறன், அனிருத்துடைய அம்மா நேம் லக்ஷ்மி, கலாநிதி மாறன் அவங்களுடைய அப்பா நேம் முரசொலி மாறன், அனிருத் அவங்களுடைய அப்பா நேம் ரவி ராகவேந்திரா. நெக்ஸ்ட் மேரேஜ் டீடைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒய்ஃப் நேம் காவேரி மாறன், அனிருத் இன்னும் மேரேஜ் பண்ணாமே இருக்காருங்க. பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு லவ் அப்படி இப்படின்னு, ஆனால் அஃபீஷியலாக எதுவும் இன்னும் வெளியே வரல. குழந்தைகள்னு பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு காவியா மாறன் அப்படிங்கிற ஒரே பொண்ணு தாங்க இருக்கு. அண்ட் அவங்க கூட நம்ம ஐபிஎல்ல ஹைதராபாத் டீமுக்கு ஒரு ஃபவுண்டராக இருப்பாங்க, அதை கூட நம்ம சூப்பர் ஸ்டார் மேடையில் சொல்லி கலாய்ச்சிருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவர்கள் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காங்க. அனிருத் பத்மா சஷ்டி பாலா பவன் சென்னையில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யூஎஸ்ஏ பண்ணியிருக்காருங்க. யூஎஸ்ஏல யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்காரடம்ல படிச்சிருக்காரு. இவர் லயலா காலேஜில் படிச்சிருக்காரு. எஜுகேஷன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு கலாநிதி மாறன் அவர்கள். அனிருத் பிகாம் சவுண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மேகசின் 1990 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1995 சன் டிவியோட ஃபவுண்டராக மாறி இன்னைக்கு வரைக்கும் செம சூப்பராக திறமையாக அதை கொண்டு போயிட்டுருக்காரு. அனிருத் 3 ஃபிலிம் மூலம்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு 2011. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு மியூசிக்கில் ஒரு ஜாம்பவான ராக் ஸ்டாராக இன்னும் ஒளி சூப்பராக போயிட்டு இன்னும் மேன்மேலும் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அனிருத் பிடிக்குமா, அவருடைய மியூசிக்ஸ் அண்ட் பாடல் இதெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன், ஃபேவரட் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சது விஜய் சேதுபதி, அனிருத்க்கு ரஜினிகாந்த் அண்ட் தனுஷ், ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சமந்தா, அண்ட் அனிருத்க்கு சுஷ்மிதா சென். ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச இடம் லண்டன், அனிருத்க்கு சுவிட்சர்லாந்து. ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வெஜிடேரியன் ஃபுட், அனிருத்க்கு பிரியாணி பீஸா இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு பேர்த்துடைய சினிமா அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் மியூசிக், டிராவலிங், மூவிஸ் இதெல்லாமே அனிருத்க்கு தன்னுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, அதை தவிர டிராவலிங், ஜிம் போகிறது இதெல்லாமே. டோட்டல் மியூசிக்ஸ் அண்ட் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் சன் டிவி சொல்லவே தேவையில்ல, ஃபேமஸான ஒரு சேனல். அதில் பல ஷோஸ், சீரியல்ஸ் அது போல் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை தவிர 30 படத்துக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணி வெற்றிகரமாக இருக்காங்க. அனிருத் 35 ஃபிலிம்ஸ் அண்ட் மோர் தென் 50 ஆல்பம் சாங்ஸும் பண்ணியிருக்காரு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சேலரி தாங்க இவங்களுக்கு, எல்லாருக்கும் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. அனிருத்க்கு 5 lakh to 5 crore. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 3000 croresங்க, இவர்கிட்ட 200 something crores இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய்.